சூப்பர் இத பாக்கறக்கே ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு ரெண்டு पर्पल ரெண்டு ப்ளூ ரெண்டு பிங்க் ரெண்டு ஆரஞ்சு ன்னு வீட்டுக்கு கொடுக்கற பைப் என்னிக்காவது இவ்ளோ கலர்ஃபுல்லா இருந்திருக்கா அந்தந்த கலர் அந்தந்த கலர் பக்கத்துல வைங்க என்னது இது எல்லாத்துலயே ரெண்டு ரெண்டு கொடுத்திருக்காங்க ஆனா பிங்க்ல மட்டும் நாலு கொடுத்திருக்காங்க மத்ததெல்லாம் கரெக்டா ரெண்டா கொடுத்திருக்காங்க சரி ரெண்டு பிங்க வெளியில எடுத்துருங்க டேய் சிண்டு நீ சொன்ன மாதிரியே ரெண்டு பிங்க வெளியில எடுத்தாச்சு இப்போ வாது சொல்லு என்னன்னு நான் இப்ப என்ன பண்றேன்னு உத்து என்னையே பாருங்க டே ஜிண்டூ என்னடா இது பைப்பு விரியுதே பெருசாாகுதே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அதுதான்டா ராகுல் பாப்ப பைப் இங்க ஒரு வெள்ளை கலர்ல பேப்பர் தெரியுதேல அந்த பேப்பரை வெளியில எடுத்துடணும் அது எதுக்கு தெரியுமா அந்த பேப்பரை வெளியில எடுத்தாதான் இந்த பைப்புக்குள்ள லைட் தெரியும் அதுதான் லைட் அப் பைப் ஓகேவா வா இப்போ நான் பைப்பை நல்லா சர்க்கிள் ஷேப்ல மாட்டிட்டேன் இங்க ஒரு கருப்பு கலர்ல பட்டன் குடுத்துர்ப்பாங்க எங்கது பைப்பை மாட்டனதுல பட்டன் மறைஞ்சே போயிடுச்சு ஆ தெரியுதா இப்படி பட்டனை லைட் பண்ணுறது இல்ல இதுதான் சூப்பரா இருக்குல்ல முக்கியமான விஷயம் சொல்ல போறேன் ஒரு தடவை ப்ளிங்க் ஆகும் செகண்ட் டைம் பிரஸ் பண்ணீங்கனா ஸ்லோவா ப்ளிங்க் ஆகும் தேர்ட் டைம் பிரஸ் பண்ணீங்கனா ப்ளிங்க் ஆகிறது ஸ்டாப் ஆயிடும் இப்ப பிரஸ் பண்றே பாருங்க ப்ளிங்க் ஆகிறது ஸ்டாப் ஆயிடுச்சா இதுதான் இந்த பைப்புடைய மெக்கானிக் இது நல்லா புரிஞ்சுக்கணும் டேய் சிந்து என்னடா இது பைப்பு விரியுது பைப்புக்குள்ள லைட் எரியுது எங்க இருந்துடா இத புடிச்ச சூப்பரா இருக்குடா சிந்து பைப்புக்குள்ள ஊத்து பார் லைட் தெரியுதா உள்ள ஒயர் கனெக்ஷன் கொடுத்துருकाங்க அவ்வளவுதான்டா சிம்பிள்டா டேய் சிந்து ஒரு தடவை விரிச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் சுருக்க முடியாதா அப்படி எல்லாம் இல்லடா ராகுல் இப்போ நான் எப்படி திரும்பவும் அதை கொலாப்ஸ் பண்ணி காமிக்கிறேன் பத்தியா திரும்ப பழைய மாதிரி புதுசு மாதிரி ஆயிடுங்க பாத்தீங்களா சூப்பராக இருக்குது இந்த மாதிரி கலர்ஃபுல்லான லைட் வச்ச பைப் நாங்கள் பார்த்ததே இல்லை எங்களுக்கு ஆளுக்கு ஒரு பைப் குடி சின்ட்டு நாங்களும் எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்குறோம் ஏ பூஜா இத்தனை பைப்பு நான் என்ன எனக்கு மட்டுமா வாங்கிட்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னென்ன கலர் பிடிக்குதோ எல்லா பைப்பு வச்சு விளையாடுங்க அதுக்கப்புறம் இதை வச்சு என்னென்ன பண்ணலான்னு நான் சொல்கிறேன் சின்ட்டு நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்குறேன் சூப்பராக இருக்குது சின்ட்டு நீ ஃபோல்ட் பண்ண மாதிரி நானும் சர்க்கிள் பண்ணுறேன் இந்த ஒயிட் கலர் பேப்பர் தானே எடுக்கணும்னு சொன்னேன் ஆமா பூஜா அந்த பேப்பரை எடுத்துட்டு பட்டனை பிரஸ் பண்ணாதான் லைட் எரியும் சரியா பேட்டரிக்கு கனெக்ஷன் வேஸ்ட் ஆக கூடாதுங்கறதுக்காக அந்த பேப்பர் கொடுத்துருக்காங்க அந்த பேப்பரை எடுத்துட்டு இப்போ நீ பட்டனை பிரஸ் பண்ணினா பைப்புக்குள்ள லைட் எரியும் சிண்டு அண்ணா எனக்கும் இந்த பைப் ரொம்ப பிடிச்சிருக்கு நான் ஒரு பிங்க் கலர் எடுத்துக்கிட்டுமானா எடுத்துக்கோ சோட்டு பாப்பா ஆளுக்கு ஒரு கலர் எடுத்துக்கோங்க அடுத்து என்ன கேம் இத வச்சு விளையாடலாம் நான் எல்லாத்துக்கும் एक्सप्लेन பண்றேன் அண்ணா நான் பட்டனை பிரஸ் பண்ணி பார்க்கறேன் லைட் எரியதா அண்ணா எங்கனா இருக்கு அந்த பட்டன் இங்கதா இருக்கு ஹை சூப்பராக இருதுன்னா ரொம்ப க்யூட்டா இருக்கேன் எனக்கு இந்த பிங்க் கலர் ரொம்ப

ஆனா நம்ம குரூப்ல யாரோட பேரு எம்எல் ஸ்டார்ட் ஆகவே இல்லையேடா அண்ணா என்ன எதுக்கு நான் இந்த சர்க்கிள் மாதிரி பண்ண சொல்லி இருக்கீங்க ஜீரோவும் பண்ணியாச்சு அடுத்து என்ன நான் பண்ணனும் சிண்டு சிண்டு நீ சொன்ன மாதிரி நான் இன்னொரு ப்ளூ கலர் எடுத்து நல்லா எக்ஸ்பாண்ட் பண்ணிட்டேன் இத என்ன பண்ணனும் சிண்டு அதுக்குள்ள லைட் ஆன் பண்ணு ரோஜா லைட் ஆன் பண்ணிட்டியல அந்த பக்கம் வெய் காம்பவுண்ட் வால் மாதிரி வெச்சாச்சா இப்ப மேலே பிங்க் கலர் வெச்சாச்சு நல்லா தள்ளி வெச்சுக்கோங்க கீழே ஒரு ப்ளூ கலர் வெச்சாச்சு லெஃப்ட் சைடுல ஆரஞ்சு கலர் வெச்சிருங்க ரைட் சைடுலயும் முடிஞ்சா பிங்க் கலர் இல்லாட்டி வந்து ரெட் கலர் வெயிங்க டேய் சின்ட்டோ நீ சொன்ன மாதிரி லெஃப்ட் சைடு ரைட் சைடு மேலே கீழே எல்லாம் வச்சாச்சு நடுவுல எம் ஜீரோன்னு போட்டிருக்க இப்படின்னா என்னடா அர்த்தம் ஒன்னுமே புரியலடா டே ராகுல் அது எம் ஜீரோ இல்லடா எம் ஓடா இன்னொரு எம் பண்ண சொன்னே பண்ணிட்டீங்களா வெரி குட் எம் ஓ எம் மாம் அதாவது அம்மா இன்னைக்கு எங்க அம்மாக்கு பர்த்டே தான் வாசல்ல இந்த மாதிரி மாம்னு டெக்கரேட் பண்ணிருக்கேன் இப்படி சூப்பரா இருக்குல்ல சிந்து வண்ணா அம்மா பார்த்தாங்கனா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கனா நான் போய் அம்மாவை கூப்பிட்டு வரட்டுமானா ஏன்னா அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்கீங்க சோட்டு பாப்பா இன்னும் வீட்டை ஃபுல்லா டெக்கரேட் பண்ணிட்டு அம்மாவை கூப்பிடலாம் சென்டர்ல இந்த மாதிரி வச்சிட்டீங்கல்ல லெஃப்ட் சைடுல அதை நகத்தி வைங்க மிடில் ஒரு ப்ளூ கலர் வைங்க சிந்து பிங்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு அதனால ரைட் சைடுல பிங்க்குக்கு பதிலா ரெட் வைக்கிறேன்டா ஆ இதுவும் சூப்பரா தாண்டா இருக்கு டே இப்பதான் புரியுது வாசலை ஃபுல்லா டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கியா நீ ஏ ராகுல் வாசலை மட்டும் இல்ல வீட்டையே இன்னைக்கு ஃபுல்லா டெக்கரேட் பண்ண போற இந்த லைட்ஸ் வச்சு சூப்பர் சிண்டு இந்த சிண்டு என்ன ஒரு எம் பண்ண சொன்னேல பண்ணிட்டேன் இது எங்க வைக்க போற பூஜா உனக்கு தெரியுமா அமெரிக்கால எல்லாம் கிறிஸ்மஸ் நெருங்கிட்டு இருக்கல்ல எல்லா வீட்டையும் இந்த மாதிரி தான் டெக்கரேட் பண்ணுவாங்களாம்மா பூஜா அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்மளும் நம்ம வீட்டையும் டெக்கரேட் பண்ண போறோம் இந்த பக்கம் வச்சாச்சுல்ல லெஃப்ட் சைடில் ஒன்று வையுங்க வீட்டை டெக்ரேட் பண்ணாமல் டெக்ரேட் பண்ணிட்டுருக்கேன் ஆமா இல்ல ரோஜா சொல்றது கரெக்டு தான் டே ராகுல் அதை டோர்க்கு முன்னாடி வைடா ஆ அப்படி வச்சிருங்க சிந்து அண்ணா அப்படி வச்சா நம்ம டோரியே தரக்க முடியாதுな யாருமே வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வர முடியாம மாட்டிக்கிவாங்கனா சோட்டு பாப்பா அதுவும் நல்லதுதான் நம்ம டெக்கரேட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் யாருமே வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வர வேண்டாம் சிந்து சிந்து வீட்டு மேலே இந்த மாதிரி レッド கலர்ல வைக்கலாமா レッドக்கு レッド பிரைட்டா தெரியல பூஜா ரெட்டை எடுத்துட்டு இந்த மாதிரி पर्पल கலர் வைக்கலாம் டே ராகுல் அந்த க்ளூ கன் எடுத்துட்டு வா அத வச்சு நல்லா அப்படியே வீட்டு மேலே இத ஒட்டிரலாம் இல்லாட்டி காத்து கீழே விழுந்துரும்

பாட்டி கொஞ்சம் சீக்கிரமா வெளியில வாங்க பாட்டி ரோஜா பூஜா சோட்டு ராகுல் நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க இதுக்கு மேல வீட்டு வாசல்ல யாராவது நடக்கணும் நான் எப்படி நடக்கிறேன்னு பாருங்க போன வருஷம் நம்ம நொண்டி விளையாண்டோம்ல நொண்டி விளையாடும் போது இப்படி ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி தானே ஒவ்வொரு கட்டத்துல இருந்து இன்னொரு கட்டத்துக்கு போவோம் அதே மாதிரி ஜம்ப் பண்ணி தான் போகணும் புரியுதா சிண்டு அப்படினா இது ஒரு கேம் மாதிரி ஆயிடுச்சு நம்ம டைம் பாஸ் பண்ணனோனா ஐயோ சிண்டு வந்து திரும்பி பாரு உங்க பாட்டி வந்துட்டாங்க ஏன்டா என்னடா எல்லாரும் சேர்ந்து வீட்டு கதவை கூட திறக்க முடியாம இப்படி வீட்டு முன்னாடி வச்சிருக்கீங்க பாட்டி பாட்டி நாங்க எல்லாரும் சேர்ந்து தீபாவளிக்கு வீட்டை டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கோம் பாட்டி கண்டிப்பா இந்த ஊர்லயே வச்சு நம்ம வீடு தான் பாட்டி சூப்பரா இருக்க போகுது வீடெல்லாம் நல்லா அழகா தான் இருக்குது இப்ப எப்படி நான் நடந்து அந்த பக்கம் போறது மணி என்ன ஆகுது தெரியுமா தோட்டத்துக்கு போய் மாட்டுக்கெல்லாம் தண்ணி காட்டிட்டு வரணும் ஐயோ பாட்டி நீங்க சின்ன வயசா இருக்கும் போது நொண்டி விளையாண்டு இருக்கீங்கல்ல அந்த மாதிரியே குதிச்சு குதிச்சு போங்க பாட்டி நாங்க இவ்வளவு நேரம் குதிச்சு குதிச்சு ஜாலியா என்னது இந்த வயசான காலத்துல குதிச்சு குதிச்சு போகணுமா பாட்டி பாட்டி ப்ளீஸ் பாட்டி ஆகாது பாட்டி ட்ரை பண்ணுங்க பாட்டி சூப்பர் பாட்டி அப்படித்தான் இருக்கிறேன் சின்ன வயசுல நொண்டி விளையாண்டது இது கூட பாட்டி சூப்பர் பாட்டி அவ்வளவுதான் பாட்டி இன்னும் ஒரே ஒரு கட்டம் தான் எட்டி குதிச்சிருங்க அவ்ளோதான் எட்டி வெளியில குதிச்சீங்கன்னா நீங்க தோட்டத்துக்கு போயிடலாம் அடுத்தது ஐயா ஒரு சூப்பரான கேம் சொல்ல போறேன் டே சிಂಟು இங்க பாத்தியா இந்த மாதிரி ஒரு ரிங் மேல இன்னொரு ரிங் வெச்சா கூட சூப்பரா இருக்கும்டா சிಂಟು ராகுல் எங்களுக்கு கூட ஒரு ஐடியா தோணுதே ஒரு ரிங்குக்குள்ள இன்னொரு ரிங்க மாட்டா சூப்பரா இருக்கும்ல அந்த மாதிரி நான் ஏதோ ஒரு எக்ஸிபிஷன்ல பார்த்திருக்கேன் என்கிட்ட கொடுங்க நாங்க மாட்டி காமிக்கறோம் ஓ இந்த மாதிரியா இது கூட சூப்பர் ஐடியா தான் ரோஜா அங்க பாரு ராகுல் அங்க பாத்தியா ரோஜா பூஜா சேர்ந்து ஒரு ரிங்குக்குள்ள இன்னொரு ரிங்க மாட்டி एवளோ சூப்பரா பண்ணிட்டாங்க இது அப்படியே மரத்துல தொங்க விட்டறலாம் டே ஜிண்டூ உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா இந்த டியூப்பை வச்சு நம்ம பாம்பு பண்ணலாம்டா இங்க பாரு இப்ப நான் எவ்வளவு ஈஸியா பாம்பு பண்ணி காமிக்கிறேன்னு ஆமா ராகுல் பார்க்கறது ஸ்னேக் மாதிரியே இருக்கு இந்த சின்ன ஸ்னேக்க இப்ப எப்படி பெரிய ஸ்னேக்கா மாத்தறேன்னு பாருங்க ஒரு டியூபை இன்னொரு டியூபோட அட்டாச் பண்ணனா சின்ன ஸ்னேக் பெரிய ஸ்னேக்கா மாறிடும் பாத்தீங்களா அட ஆமா ராகுல் இது கூட நல்ல ஐடியாவா தான்டா இருக்கு திருப்பி வச்சு மாட்டு பேசாம ஒண்ணு பண்ணு பாம்பு உடம்புல லைட் எரியாது அந்த லைட்டை ஆஃப் பண்ணிருடா தேவையில்லாம லைட் எரிஞ்சிட்டு இருக்கு பாரு சிண்டு சிண்டு இந்த பாப் அப் பைப்ப வச்சு எவ்வளவு கேம்ஸ் விளையாட முடியுது இன்னும் வேற ஏதாவது கேம்ஸ் விளையாட முடியுமா சிண்டு இந்த பைப்ப வச்சு இன்னும் நிறைய கேம் இருக்கு ரோஜா இது பகல்ல ஒரு மாதிரி விளையாடலாம் நைட்ல ஒரு மாதிரி விளையாடலாம் நிறைய விஷயம் இருக்கு சரி ராகுல் அந்த ஸ்னேக்கை தூக்கி போடு அடுத்த கேம் என்னன்னு சொல்றேன் என்னடா இது எல்லா பைப்பையும் இந்த மாதிரி சின்னது பண்ணி இப்படி ஒன்னா வச்சிருக்க என்ன பண்ண போற அது வேற ஒண்ணும் இல்ல எனக்கு ரொம்ப தூக்கம் வருது அதனால தான் இந்த பைப்பு மேல அப்படியே படுத்து தூங்கலான்னு இருக்கே சின் சொன்னா கேளு அதுக்குள்ள ஒயர் கனெக்ஷன் எல்லாம் இருக்கு எங்கேயாவது ஷாக் அடிக்க போதே பேசாம எந்திரிச்சு நின்றுடா படுக்காத ஓகே கைஸ் டைம் நைன் ஓ கிளாக் ஆச்சு நம்ம எல்லாரும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தா டிஸ்கோ கேம் விளையாட போறோம் புரியுதா இப்போ இத உங்களோட சைஸ்க்கு ஏத்த மாதிரி பெருசு பண்ணிக்கோங்க ரொம்ப பெருசு பண்ணாதீங்க கரெக்டா உங்க பாடியை சுத்தி பாத்துற மாதிரி பெருசு பண்ணிக்கோங்க என்னடா சிண்டு இது டிஸ்கோ கேம் என்னோட பாடியில இப்படி மாட்டி விட்டு இருக்க இதை வச்சு என்னடா பண்ண சொல்ற நான் தான் சொன்னேன்டா இந்த லைட்டை பார்த்தா தெரியலையா இதுதான்டா டிஸ்கோ லைட்டு ஏய் ரோஜா பூஜா சோட்டு மீனா எல்லாரும் ஒவ்வொரு பாப்பப்பை எடுத்து இதே மாதிரி மாட்டிக்கோங்க சீக்கிரம் பண்ணுங்க சிண்டு சிண்டு இந்த லைட் கொஞ்சம் நைட் ஆக ஆக ஓவரா வருது சிண்டு இந்த லைட் கொஞ்சம் கம்மி பண்ணு சிண்டு ரொம்ப கண்ணு கூசுதே நான் தான் ஸ்டார்டிங்லயே சொன்னேன்ல மறந்துட்டீங்களா இந்த லைட்டை கம்மி பண்ணிக்கலாம் பா ஒரு பைப் எடுத்து கொடுங்க எப்படி லைட் கம்மி பண்ணனும் நான் சொல்றேன் இங்க பாத்தீங்களா பட்டனை ஒரு தடவை பிரஸ் பண்ணீங்கனா ஸ்லோவா ப்ளிங்க் ஆகும் இரண்டாவது டைம் பிரஸ் பண்ணீங்கனா ப்ளிங்க் ஆகறதே நின்றுரும் நின்றுச்சு பாத்தீங்களா இதே மாதிரி உங்களோட பைப்ல பண்ணுங்க சீக்கிரம் ஹாய் சிண்டு நாங்க மறந்தே போய்ட்டோம் நாங்களும் சீக்கிரமா அந்த லைட் ப்ளிங்க் ஆகிறது ஆஃப் பண்ணிடுறோம் ஓகே இப்போ எல்லா லைட்லயும் ப்ளிங்க் ஆகிறது ஆஃப் பண்ணியாச்சு இந்த ஒரே ஒரு லைட் தான் இதுதான் கண்ணை கூசுற மாதிரி இருக்கு இதை எடுத்து ஓரமா போட்டுறேன் இப்போ பாட்டு பாட போறேன் யார் யாரெல்லாம் கீழே விழுகாம டான்ஸ் ஆடுறீங்களோ அவங்க தான் வின்னர் கம் ஆன் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்க கடைசி வரைக்கும் யார் கீழே விழுகாம ஆடுறீங்களோ அவங்களுக்கு தான் கிஃப்ட் இருக்கு மீனா என்ன மீனா இவ்வளவு வேகமா வந்து முதல்ல அழா கீழே விழுந்துட்டா ஓகே ஓகே கமான் மீதி இருக்கிறவங்களும் சீக்கிரமா வந்து டான்ஸ் ஆடுங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் இந்த லைட் பாப் பைப்ஸ் வாங்கணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா நம்ம கிளாசிக் மினி ஃபுட் டாட் காம் வெப்சைட்டுக்கு போய் நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ சோ மச் பாய்